பாலியல் புகாருக்கு உள்ளான கலாஷேத்ரா கல்லூரி நிர்வாகத்திற்கு ஆதரவாக பேசி சர்ச்சையில் சிக்கிக் கொண்டவர்தான் பிக்பாஸ் அபிராமி. இவர் தன்னை பற்றி விமர்சித்த முன்னாள் நடிகை ஒருவருக்கு பதிலடி கொடுத்துள்ளார். இந்த விவகாரம் மறுபடியும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. என்ன விவரம் என்பதை விரிவாக பார்க்கலாம். கடந்த 3 வாரங்களாக தமிழ்நாடு முழுவதும் பேசு பொருளாக இருந்து வருகிறது கலாஷேத்ரா பாலியல் விவகாரம். இதில் குற்றம் சாட்டப்பட்ட ஆசிரியரான ஹரிபத்மன் கைது செய்யப்பட்டார். இவருடன் மேலும் 3 ஆசிரியர்கள் மீதும் பாலியல் குற்றச்சாட்டு எழுந்தது. அவர்களிடம் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவிகளுக்கு எதிராக கலாஷேத்ராவின் முன்னாள் மாணவியான பிக்பாஸ் அபிராமி பல சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்தார். குறிப்பாக கலாஷேத்ரா என்று உச்சரிக்க தெரியாத நபர்களெல்லாம் கலாஷேத்ரா பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று கூறி சர்ச்சையை கிளப்பினார். அடுத்தடுத்து அவரது பல பேட்டிகள் நெட்டிசன்களால் ட்ரால் செய்யப்பட்டது. கல்லூரி நிர்வாகத்திற்கு அபிராமி முட்டுக் கொடுப்பதாக பலரும் கருத்து தெரிவித்தனர். மேலும் சினிமா துறையை சார்ந்த பலருமே அபிராமியின் இந்த பேச்சுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பதிவிட்டனர். இந்நிலையில் சில நாட்களுக்கு முன்பு அபிராமி கொடுத்த பேட்டியில் ஹரிபத்மனுக்கு எதிராக ஆசிரியர்கள் சிலர் மாணவர்களை மேனிப்புலேட் செய்து இப்படி பேச வைப்பதாகவும், தனக்கே போன் செய்து சில ஆசிரியர்கள் கல்லூரி நிர்வாகத்திற்கு எதிராக பேச சொன்னதாகவும் கூறி ஆதாரங்களை காண்பித்தார். மேலும் தான் பாதிக்கப்பட்ட மாணவிகளுக்கு எதிராக பேசவில்லை என்றும், ஆனால் உண்மையில் என்ன நடந்தது என்பதை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்றும், உண்மையாகவே மாணவிகள் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்காக நிற்பேன் என்றும் தெரிவித்தார். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, சமீபத்தில் முன்னாள் நடிகையான குட்டி பத்மினி கலாஷேத்ரா விவகாரம் பற்றியும் அபிராமி பற்றியும் பேசியிருக்கிறார். அதுதான் தற்போது புயலை கிளப்பியுள்ளது. உங்களை போன்றோர் சினிமாவில் இருக்கிறீர்கள், அதனால் பிறர் தொடும்போது உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்காது. ஆனால் அங்கு போராடிய பெண்களுக்கு அப்படி இல்லை. நல்ல குடும்பத்தில் பிறந்த பெண்கள் அவர்கள். அவர்கள் மனவேதனையை இப்படி சாதாரணமாக சொல்லிட்டீங்க, எனக்கு நீங்க பேசினது பத்திக்கிட்டு வருது என்று கூறியிருந்தார். இதற்கு கடுப்பான அபிராமி அவருக்கு தர லோக்கலாக பதிலடி கொடுத்துள்ளார். அவர் சினிமா துறையில் இருக்க எல்லா பெண்களோ உங்களை மாதிரி கிடையாது குட்டி பத்மினி ஆண்டி, உங்களுக்கு எந்த ஃபீலும் இல்லாதது வருத்தம் தான். உங்களுக்கே பத்திட்டு வருதுன்னா நல்ல குடும்பத்துல பிறந்த எங்களுக்கு எவ்வளவு எரிய ஆண்டி, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். வயசான காலத்துல உங்க ஹெல்த்தை பாத்துக்கோங்க என்று சொல்லி அபிராமி மிகவும் காட்டமாக குட்டி பத்மினிக்கு பதிலடி கொடுத்துள்ளார். அதோடு வயதான காலத்தில் உங்களுக்கு இதெல்லாம் தேவையா என்றும் மோசமாக கேட்டுள்ளார். கலாஷேத்ராவுக்கு ஆதரவாகவும், 89 ஆண்டுகள் பழமையான கல்வி நிறுவனம் என்பதற்காக அங்கு குற்றமே நடக்கவில்லை என்று அபிராமி பேசி வருவதாக நெட்டிசன்கள் ஒரு புறம் அவரை கிழித்தெடுத்து வருகின்றனர். மேலும் அபிராமி இப்போது குட்டி பத்மினி பேசியதற்கு மோசமாக அவரது வயதையெல்லாம் வைத்து ரிப்ளை கொடுத்துள்ளார். அதே சமயம் நல்ல குடும்பத்தில் பிறந்த பெண் இப்படி செய்யலாமா என குட்டி பத்மினி பேசியதற்கும் எதிர்ப்பு கிளம்பி வருகிறது. கடைசியில் மாணவிகளுக்கு நீதி கேட்டு தொடங்கப்பட்ட போராட்டம் பற்றி யாரும் பேசாமல் அபிராமியை மட்டும் டார்கெட் செய்தும், பதிலுக்கு அபிராமி தன்னை விமர்சிப்பவர்களை டார்கெட் செய்தும் பேசி இந்த விவகாரத்தையே திசை திருப்பி வருகிறார் என்பதுதான் வேதனையின் உச்சம்.